from Gayatri. Ayya, is it possible for mentally challenged people to attain jnanam, or do they need to get only in next birth? Is there any qualification set to attain jnanam for different kinds of birth? Please explain. Thanks. அதாவது இப்போ ஞானங்கிறது வந்து விளங்கிடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஞானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளங்குறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்கே தெரியலன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிடுறதா இருந்தோம்னு சொன்னால் ஞானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ ஞானமே எதுக்காகன்னு சொல்லி சொன்னால், லிபரேஷனுக்காக தான் ஞானம். ஆனால் வந்து சொல்ல போனான்னு சொன்னால், அவங்க ஒரு வகையான ஒரு லிபரேஷனில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டு அவங்க போக்கில் எப்படி வேணாலும் பார்ப்பலாங்கிற மாதிரி ஒரு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறதுனால இப்போ அதனால் அது ஒரு வகையான ஒரு லிபரேஷனில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கிற மாதிரி கூட தெரியாது. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணுற நாம தான் கஷ்டப்படுவோம். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதனால இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தால் தான் சரியாகும். ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க நார்மலுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால், சப்போஸ் வந்து அவங்க பழையபடி கூட அந்த பிரச்சனை வராதபடி கூட அவங்கள காப்பாற்றிக்கிடலாம். இப்போ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அளவுக்கு அவங்க மைண்டை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தினதுக்கு பிறகு தான் அதை சரி பண்ண முடியும். நன்றிங்க. அப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் மருத்துவத்தில் மருத்துவமும் டெவலப் ஆயிருக்கு, அவங்க டெக்னிக்ஸும் டெவலப் ஆயிருக்குங்கய்யா. நம்ம இந்திய மருத்துவ வகையில் ஐ மீன் மென்டல் ரிட்டார்டெல்லாம் வந்து அவங்க டார்ச்சர் தான் பண்ணுறாங்க. இங்கே திருப்பூர் பக்கத்துலேங்கய்யா, இங்கே அவனாசிங்கிற இடத்துலலாம், அதாவது மரத்தில் கோயில வந்து மரத்துல கட்டி போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சோ இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு மென்டலி ரிட்டார்டடா இருந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம இந்திய மருத்துவப்படி ஏதோ ஒன்று நல்லது பண்றதுக்கு வழி இருக்குங்களாயா, இல்ல நம்ம ஒரு இங்கிலீஷ் மருத்துவத்தை நம்ம போகணுங்களாயா? இப்ப சிலவங்க இப்ப அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நம்ம கேட்கும் பொழுது சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க, இந்திய மருத்துவத்தில் உள்ளவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு டைப்பாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கொஞ்சம் நார்மலாக இருந்தோன்னா நாங்கள் மருந்து கொடுக்குறோம். ஓரளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப அக்ரிவேஷனாக இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அனுப்பிவிட்டுறாங்க. இப்போ அலோபதிக் மெடிசனில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு சில அந்த ஏதாவது நமக்கு வந்து சில கெமிக்கல் வந்து உள்ள சுரக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கெமிக்கல் சுரக்குது. அந்த கெமிக்கலை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க சில மெடிசன் கொடுத்து அந்த கெமிக்கலை பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால டெம்பரரியாக அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அந்த கெமிக்கலுக்கு உதாரணமாக ஒரு கெமிக்கல்னால அவங்களுக்கு ஒரு அக்ரவேட்டிவ் ஃபீலிங் வருது, ஒரு தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் வருதுன்னு சொன்னால் அந்த ஏதாவது மெடிசனை போட்டாங்கன்னா அந்த அந்த கெமிக்கலை அது பேலன்ஸ் பண்ணிடுது. அப்படி அந்த மாதிரி ரெண்டும் அவங்க என்ன பிஹேவியர் பண்ணுறாங்களோ அந்த பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி சில மெடிசனை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. அது அமைக்க வச்சுக்கிடுறாங்க, அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணிக்கிடுறாங்க. இந்த மெடிசன் நுப்பாட்டிட்டாங்கன்னா பழைய எப்படி அது வந்துடும், மெடிசனை போட்டு போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்கிடுறாங்க. ஆர்டிஃபிஷியலாக ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஒன்று கொடுத்து சில சில கெமிக்கல் தேவைப்படுது, அந்த கெமிக்கலுக்கு சப்ளை இல்லைன்னு சொன்னால் அந்த கெமிக்கல் அவங்க சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஒன்று பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்கள கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிடுறாங்க. அப்படின்னா அவங்க இது பண்ணி நடந்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய உடலில் நிறைய பாதிப்புகள் வருது, கை கால் நடுக்கங்கள் வருது அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க முடியல, அந்த பவரை வேற கூட்டிகிட்டே போக வேண்டியிருக்கு. ஓ சரிங்க, நன்றிங்க. அடுத்து கேள்விங்க, லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காருங்க. சரி,